ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு பேட்ச் ஒர்க் ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐனிங் கேன்வாஷ் எடுத்துக்கணும். அதோடு அந்த ஃப்ளவருடைய வந்து சைஸ் நம்மளுக்கு வந்து சும்மா நார்மலாக வரைஞ்சி பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு பெட்டலுடைய பேட்டர்ன் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப பெரிய அளவில் பூ வந்து நம்ம வந்து பேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு அந்த பூவுடைய அளவு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதில் ஒரு பெட்டலுடைய இது அளவு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பேட்டர்னாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து ஒரு சைடு, ஒரு ஸ்லீவுக்கு வந்து ஒரு மூணு பெட்டல், அப்புறம் வந்து அப்போ ரெண்டு ஸ்லீவுக்கும் ஆறு வரும். அந்த பூவுடைய இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பெட்டலாவது வைக்கணும். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 12 பெட்டல்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 12ங்கிறது ஒரு 13-14 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு சைஸ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது, இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து பேப்பர் கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஐனிங் கேன்வாஷ்லேயே வந்து காலருக்கு வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இருக்கும், அந்த கேன்வாஷ் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஷை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரியான ஒரு ஷேப்பும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் லீஃப் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெண்டாக ஒரு ஷேப்பாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷேப் கட் பண்ணும்பொழுது நீங்கள் அப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க கேன்வாஷை, அப்போசிட்ஸ் டைரக்ஷனில் அதை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதை நம்ம செட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐனிங் கேன்வாஷ் அப்படியே தெரியும். அதுக்கு ஒரு லைனிங் வச்சு நான் தச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தச்சுக்கலாம் எல்லாத்துடைய பெட்டல்ஸ்க்கு கீழேயும், அதாவது அந்த கேன்வாஷ் தெரியாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரம் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்டிஃபாக இருக்கணும், அதுக்காகவும் வந்து அந்த லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ஷேப் நம்ம அயன் பண்ணியிருக்கோம், மேலே சில்வர் கலர் வர்ற மாதிரி, கீழே கேன்வாஷ் மட்டும் தனியாக தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த ப்ளவுஸுடைய கலர்லேயே வந்து லைனிங் கட் பண்ணதுலேயே மீந்திருக்கு. ஸோ அந்த துணியை வச்சு நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இது சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு பைப்பிங் எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து க்ராஸ் பீஸில் க்ராஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ராஜஸை வந்து மடிச்சிக்கலாம். இப்போது எந்த பக்கம் வெளிப்பக்கம் நம்மளுக்கு வந்து சில்வர் கலர் தெரியுதுன்னா அந்த பக்கமும் அந்த க்ராஸ் பீஸோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம வந்து எட்ஜஸில் வந்து தையல் போட்டுக்கலாம். ரொம்ப எட்ஜில் தையல் போட வேண்டாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மிதியடி அளவுக்காவது அதில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஷார்ப் கிட்டெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் நிறுத்தி நீடியில் வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த சுருக்கத்தெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு அழகாக வந்து தைங்க. அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் எஃபெக்ட் வந்து நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஷேப் வர இடத்துக்கிட்ட ஒன்று மேலே ஒரு துணி மேலே இன்னொரு துணி தையல் போட்டுறாத மாதிரி பார்த்து தைங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதை அப்படியே திருப்பினோம்னாலே போதும், நம்மளுக்கு பைப்பிங்குடைய லுக் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட், இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து நான் தைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடாக இது இருந்துச்சு, அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்டரான ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கேன்வாஷ் இல்லாமல் ரெண்டு மூணு துணியாக ஒரு தடவை நான் வச்சு பார்த்தேன், அப்போ வந்து ஸ்டிஃபாக அது இல்லை, நல்லாவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேன்வாஷ் வந்து கொடுத்து நம்ம எல்லா டிசைன்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவில் ஒரு வீ கட் கொடுத்து ஒரு மூணு பெட்டல்ஸ் ஒன்றா வச்சு அந்த ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷிங் நல்லா வந்துடுச்சு. ஸோ இப்போ பேக்கில் மட்டும் நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வரையும் போது அஞ்சு இதழ் வர்ற மாதிரி நான் வரைஞ்சேன். ஸோ நம்ம செட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆறு பெட்டல்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சென்டரில் ஃபஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங்கில் எப்படி எட்ஜில் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தோமோ அதே ஸ்டிச் வந்து அழகாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் வந்து கரெக்டாக நம்ம அந்த சில்வர் கலர் தான் நம்மளுக்கு தெரியுதுங்கும்போது கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அப்போ வந்து ரொம்ப கலர் டிஃப்ரெண்ட்டாக த்ரெட்டு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இப்படி வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அந்த ஃபேன்சி பட்டனுக்கு வந்து எனக்கு க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக ஒரு குட்டியாக வந்து ஒரு சர்க்கிள் வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த சர்க்கிளை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிக்கிட்டு அதை பேட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை பேட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாலே நார்மலாக அழகாக தான் இருந்துச்சு. அது மேலே ஒரு ஸ்லீவுக்கு மேட்சாக ஃபேன்சி பட்டன் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நார்மலாக ஃபேன்சி பட்டனையும் அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்துச்சு. ரொம்ப லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. கஸ்டமருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஃபேன்சி பட்டனை நார்மல் ஹெம்மிங் நீடிலால் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் அண்டு ஸ்டோன் ஒர்க் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீட்டாக பேட்ச் ஒர்க்கில் ஒரு கலர் மட்டும் கொடுக்குறோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.